பப்பி என்ன மாதிரி அழகா தூங்கிட்டு இருக்கு உம்மா யா மக்களே கொளச்சிட்டு இருக்கா உனக்கு மௌலி அம்மாவை பிடிக்கலையே பப்பிமா இந்த அம்மாட்ட வா வா உம்மா பப்பி நீ சிறிய ஆளுதான் என்கிட்ட பேசுது உன்னா தூத்துக்குடியில வாங்கிட்டு வந்து

எப்பா மௌலிமா வந்துட்டியா ஆமாப்பா எப்பா நான் உங்களுக்கு அம்மாக்கு டூர்ல நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா என்னது வாங்கிட்டு வந்திருக்கா இன்னங்க இந்த பேக்குக்குள்ள இருக்கு நீங்க தரந்து பாருங்க என்ன மௌலி எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு எப்பா நீங்க வெளிய எடுத்து பாருங்க சரி சரி வெளியே ஏ அப்பா மக்குறானா ஆமா எங்க டீச்சர் சொன்னாங்க தூத்துக்குடில ஃபேமஸ் மக்ரோன்னு அத வாங்கி தந்தாங்க இடி இவ்ளோ மக்ரோன் வாங்கிட்டு வந்திருக்கா இப்போதான் ஐஃபில்லத்து வீட்டுக்கு வந்துட்டு போனா பிரியதசனி ஒரே மக்ரோன் கேட்டிட்டு இருக்கானு நீ அவ வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வாறியா அம்மா மக்ரோன் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கணும் அப்ப எனக்கு எல்லாம் கொடுக்கண்டாம் டி ஒரு பாக்கெட் மட்டும் கொடுத்துட்டு வா அப்பன் சரி ஒரு பாக்கெட் கொடுத்துட்டு வாரே இடி சுமதி அவங்க வீட்ல இப்ப எல்லாரும் தூங்கி நம்ம நாளை காலையில கொடுப்போம் இல்லங்க என்ன அவங்க வீட்ல லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு 10 மணி போல தான் தூங்குவாங்க மௌலிமா நீ கொடுத்துட்டு வந்திரு சரிமா பப்பி ரொம்ப டேஞ்சர் ரைட் ஒரு நாள் தான டூருக்கு போனே அதுக்குள்ள என்ன மறந்துட்டு போற பப்பிம்மா நாதா மக்களே மௌலி அம்மா வந்திருக்கேன் பாரு அம்மா மாமா பிரேதாஸ்னி எங்க இருக்கா பிரேதாஸ்னி உள்ள இருக்கா அம்மா மௌலி உன் கையில என்ன கொண்டு வந்திருக்கா

இப்போ மக்குரன் சாப்பிட கூடாது நாளை காலையில தாரே பிரியா இப்ப தூங்கு என்னங்க அந்த விளக்குமாறு எடுத்துட்டு வாங்க முடிச்சுட்டியாம வா அம்மாட்ட வா வா சாப்பிட போறேன் మక్రోన్ టేస్టా రుకు అళాదా తుంగు 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 తూగు ప్రియా మక్రోన్ యలాతే నియే చాట్టిటియా? ఆ మా మా యలాం చాట్టిటే ரைபிள் வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாப்ல இல்லம்மா அந்த மாமா முழிச்சிருந்தாங்க சரி சரி நீ இப்ப தூங்கு மக்களே நாளைக்கு உனக்கு ஸ்கூல் தரக்காவில் சரிம்மா நாளைக்கு எனக்கு ஸ்கூல்ல பேப்பர் தருவாவ நான் எல்லாமே அழகா எக்ஸாம் எழுதிட்டேன் சரி மக்களே எனக்கு தெரியும் நீ அழகா பறிச்சு எழுதிருப்பானு நீ இப்ப தூங்கு ஜாலி நாளைக்கு எனக்கு பேப்பர் தர போறாங்க கனி இன்னைக்கு டீச்சர் பேப்பர் கொண்டு வருவாங்க ஆமா வாசுகி உனக்கு பயமா இருக்கா பயம்லாம் இல்ல நான் நல்லா பர்ச்சி எழுதி உனக்கு பயமா இருக்கோ ஆமா நான் தமிழ் பாட ஒழுங்காவே எழுதல கவிதா என்ன லூத்தியா இந்த னக டீச்சர் பேப்பர் தரும்போது எனக்கு மார்க்கு குறைஞ்சிடுனா நீ எங்க பாட்டிட்ட நான் நல்லா படிச்சேன்னு சொல்லுவியா ல انا எங்க பாட்டி என்ன திட்டுவாங்க கவிதா சரி லுத்துஃபியா நான் உங்க பாட்டிட்ட சொல்லி ஆ சரி கவிதா மௌலி நீ சொல்லுவியா சரி லுத்துஃபியா நானும் உங்க பாட்டிட்ட சொல்லி நீ பயப்படாத ஏலா சதீசு டீச்சர் வர மாதிரி இருக்குல ஆமா டீச்சர் வராங்கன்னு நினைக்கிறேன் நீ அங்க பாரு ஓ மை காட் லீ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆன் மார்னிங் லீஜல் ம் எல்லோரும் உட்காருங்கம்மா டீச்சர் பேப்பர் தரலையா வா ஏன் எல்லோரும் வாசுகியை திட்டுறீங்க ஆ பேப்பர் மறந்துட்டேன்னா வா அழகை ஞாபகப்படுத்தி உடியா அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு நான் பேப்பரை திருத்திவிட்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் பேரு க்ளாஸ் லீடர் மௌலி பொய் ஏன் ரூம் பக்கத்தில் டேபிள் இருக்கலாம் அதுக்கு அடியில் பேப்பர் இருக்குது போய் எடுத்துகிட்டு வா டீச்சர் நான் கவிதாவையும் கூட்டிட்டு போவட்டா டீச்சர் இவள மட்டும் ஓடாதீங்க ரெண்டு பேரும் போய் அவங்க பேப்பர் உங்களுக்கு தெரியாம எடுத்து பாப்பாள் வடிச்சார் அவள ஓடாதீங்க அப்படியே அமௌலி இல்ல டீச்சர் கவின போய் சொல்லியா நான் அப்படி ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேன் கவிதாவ விடுங்க டீச்சர் சரி சரி கவிதா மௌலி கூட போய் பேப்பர் எடுத்துட்டு வாமா ஓகே டீச்சர் கவிதா அதில் நம்மளுக்கு எவ்ளோ மார்க் போட்டுருக்காங்கன்னு பாப்பமா மௌலி வேண்டாம் இப்போ ஹெட்சம் டீச்சர் வந்திருவாங்க ஹெட்சம் டீச்சர் வெளிய தான் இருக்காங்க நம்ம உடனே பார்த்துட்டு வச்சிருவோம் சரியா சரி அப்ப முதல்ல இந்த பேப்பரை பாரு ஆ பாக்கேன் என்னம்மா நடக்குதீங்க டீச்சர் எங்க டீச்சர் பேப்பர் எடுத்துட்டு வர சொன்னாங்க சரி சரி அதுல பேப்பர் இருக்குல்ல சீக்கிர எடுத்துட்டு கிளாஸ்க்கு போங்க சரி டீச்சர் இடி ரெண்டு பேரும் பேப்பரை பாத்துட்டே தானே கவினு என்கிட்ட அடி வாங்கிட்டு பேராத டீச்சர் மௌலி பேப்பர் தரந்து பாத்துர்க்கா மௌலி அப்படியா இல்ல டீச்சர் கவினு சும்மா சும்மா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்கான் சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க எல்லாரும் வரிசையா வாங்குமா வந்து பேப்பர் வாங்கிட்டு போங்க சரி டீச்சர் கவினு நீ இந்த வாட்டி பரிச்ச நல்லா எழுதலல்ல நான் உனக்கு உங்க அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன் பார் நீயும் நல்லா எழுதலல்ல நான் உனக்கு உங்க அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன் பார் நான் நல்லா தான் எழுதி இருக்கேனே நானும் நல்லா தான் எழுதி இருக்கேனே வந்துடா அங்க பா டீச்சர் மௌலி பேசிட்டே இருக்கா பேசாம அமைதியா நில்லுங்க வாசுகி நா பேப்பர் வாங்கிக்க எல்லா பாடத்திலையும் ஃபுல் மார்க் எடுத்திருக்கா இங்கிலீஷ்ல மட்டும் மார்க் போயிடு என்னமோ அடுத்த வாட்டி நல்லா படிக்கணும் சரியா சரி டீச்சர் மௌலி நான் உன் பேப்பர் மௌலி வெரி குட் நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கா டீச்சர் அது எப்படி நான் தான ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் இந்த டைம் மௌலி உங்களை விட அதிகமா படிச்சிருக்கா அதான் ஃபுல் மார்க் எடுக்கா மௌலி தள்ளி டீ நான் டீச்சர்ட்ட பாசிட்டிவ் வரணும் வா வா காத்து வரட்டும் தான் ஸ்பெஷலா எடுத்து வச்சிருந்தேன் ஆமா டீச்சர் என் பேப்பர் ஸ்பெஷல் நீங்க சிக்கிர காமிங்க டீச்சர் நான் பாரு டீச்சர் பாத்தியா அவன் பேப்பர ஆ ஒரு படிப்பு இல்ல வர வர என்ன தான் செய்துட்டு இருக்கறியோ ஆ டீச்சர் என் மார்க்க மறைங்க டீச்சர் சதீஷ் பாத்துட்டு இருக்காம் எல்லாரும் பார்க்கட்டும் நீ இப்படி மார்க்க கம்மியா எடுத்துருக்க அடுத்த வாட்டி நல்லா படிப்பியா ஆமா டீச்சர் நான் அடுத்த வாட்டி நல்லா படிப்பேன் டீச்சர் அந்த பேப்பர் உள்ள வைங்க டீச்சர் சதீஷ் பார்த்துட்டே இருக்கான் சதீஷ் நீங்க வா சதீஷ் என்ன டீச்சர் பேப்பர் வாங்கனியா இல்ல டீச்சர் நா உன் பேப்பர் வாங்கிக்க நா டீச்சர் ஏன் பேப்பர் குடுக்குறீங்க வேற ரெண்டு பேரும் ஒரே மார்க் ஒரே மிஸ்டேக் பாத்து எழுதி இருக்கீங்க அதானே

நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாரேன் நீ உண்மையே சொல்லலாம் டீச்சர் அவன பாருங்க கவின் மார்க்க ஒழுங்க வீட்டுல போய் காமிச்சிட்டு வரணும் இப்போ போய் உன் இடத்துல போயிரு வாசுகி என்ன இங்க இருக்கா டீச்சர் மௌலி எப்படி ஃபர்ஸ்ட் வந்தா நானும் நல்லா தான படிக்கே யார் ஃபர்ஸ்ட் வந்தா ரெண்டாவது வந்தா என்னம்மா நீ படிக்கிறது கரெக்ட்டா படி சரியா இப்போ இடத்துல போய் உட்காரு போ சரி டீச்சர் கொசு போயிராம வாய மூடு டீச்சர் மௌலிய பாருங்க மௌலி அடி வேணுமா உனக்கு எல்லாரும் உங்க இடத்துல உட்காருங்க போங்க